நமசிவாய. குரு வாழ்க, குரு துணை. நான் உங்கள் அச்சய லக்ன பத்ததி ஜோதிடர் எஸ் முத்து விஜயகுமார், ராமநாதபுரம் மாவட்டம் அபிராமத்திலிருந்து. 2023 ஜனவரி மாதம் 18 நாள், சுபகிருது வருஷம், தை மாதம் 4 நாள், புதன்கிழமை, கிருஷ்ணபட்சம், ஏகாதசி திதி, அனுச நட்சத்திரம், விருத்தி நாம யோகம், பாலவ கரணம். இன்றைய நட்சத்திர நாம எழுத்துக்கள் நாவண்ணா, நீயண்ணா, நூவண்ணா, நேயண்ணா. இன்றைய குழந்தை பிறப்பு நட்சத்திர எழுத்துக்கள் நாவண்ணா, நீயண்ணா, நூவண்ணா, நேயண்ணா. இன்றைய அச்சய ராசி மேசராசி செல்லக்கூடிய நண்பர்கள் உடல்நலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் அதிகமாக இருக்க வேண்டிய நாள். தாயார் சம்பந்தப்பட்டது, போக்குவரத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. புதிய முயற்சிகளை கையாளாமல் இருப்பது நல்லது. முயற்சி விரயமாகும். அச்சய ராசி ரிஷப ராசி செல்லக்கூடிய நண்பர்கள் நண்பர்களால் ஆதாயம் அடையக்கூடிய காலம். அப்போ நண்பர்களால் வருமானம் வரக்கூடிய காலம். எதிர்பாராத லாபம், பணவரவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உண்டாகக்கூடிய காலம். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிறு சிறு அழுத்தங்கள் இருக்கலாம். மற்றபடி இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். அச்சய ராசி மிதுன ராசி செல்லக்கூடிய நண்பர்கள் மனம் சார்ந்த விஷயங்களில், அதாவது திடீர் முடிவுகள், புதிய முடிவுகள், இல்லை வாக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள், வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம். தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு சில அழுத்தங்கள் இருக்கும். முயற்சியினால் தடைகள் உண்டு. முயற்சிகள் வம்பாய் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. சற்று இந்த நாள் உங்களுக்கு கவனம் அதிகம் தேவை. அச்சய ராசி கடகராசி செல்லக்கூடிய நண்பர்கள் இந்த ராசியான காலத்தில் நண்பர்களிடம் கொஞ்சம் கவனம் தேவை. அதிகமான கூட்டாளிகள் எதிர்பார்த்தவர்கள் கொஞ்சம் கவனமாக பழகுவது சிறப்பை தரும். அதிக தூரம் பயணம் போவதை குறைத்து கொள்வது நல்லது. அச்சய ராசி சிம்ம ராசி செல்லக்கூடிய நண்பர்கள் குழந்தைகளால் பிரச்சனைகள் வரக்கூடிய காலம். நம்மளுடைய எண்ணங்களே நம்மளுக்கு பகையாக அமையக்கூடிய காலம். அதனால் மனதில் குழப்பம் நிலவக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது. அதனால் புதிய முடிவுகள் இன்று எடுக்காமல் இருப்பது சிறப்பை தரும். அச்சய லக்னம் கன்னி, அச்சய ராசி அச்சய லக்னம் கன்னி செல்லக்கூடிய நண்பர்கள் காரிய லாபம், எடுக்கக்கூடிய காரியத்தில் லாபம், வெற்றி அடையக்கூடிய காலம் இந்த காலம். உங்களுக்கு வீடு, மனை, வண்டி, வாகனம் சம்பந்தப்பட்ட சேர்க்கை ஏற்படக்கூடிய காலம் இந்த காலம். அதே மாதிரி திருமண சம்பந்தப்பட்ட வயதில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இது திருமண காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி அச்சய ராசி துளாராசி செல்லக்கூடிய நண்பர்கள் கொஞ்சம் கூட்டாளிகளிடம், நண்பர்களிடம், தன்னுடைய கணவன் மனைவி சொல்லக்கூடிய இடத்துல கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. உடல் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் அக்கறை காட்டிக்கிறது இந்த நேரத்தில் நல்லதாக கொடுக்கும். அதிக தூர பயணங்களை குறைச்சிக்கிறது சிறப்பு தரும். அச்சய ராசி விருச்சய ராசி செல்லக்கூடிய நண்பர்கள் உங்களுடைய மனதளவில் கொஞ்சம் தயக்கங்கள், குழப்பங்கள் இருக்கலாம். அடிவேறு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குழந்தையும் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வழிபாடு செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்று செந்தை நாள் வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். அச்சய லக்னம் தனுசு ராசி செல்லக்கூடிய நண்பர்கள் இன்று காலில் காயம்படக்கூடிய நாள். அப்போ கால் பயணம் போகிறது, காலில் நடக்கிறது வைக்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி எதிர்பாலினத்தினருந்து வரவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி மண், மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் லாபத்தை தரும். புதிய முயற்சி வெற்றியை தேடித்தரும். அச்சய ராசி மகர ராசி செல்லக்கூடிய நண்பர்கள் பேச்சு சாதுரியமான நாள். இன்று எதை பேசினாலும் அதற்கான பலன் உங்களுக்கு வந்து சேரும். நண்பர்களால் லாபம் அடையக்கூடிய நாள். பெரியவர்களிடம் கொஞ்சம் மதிப்பு மரியாதையுடன் நடந்து கொண்டால் சிறப்பான நாளாக இருக்கும். அச்சய லக்னம் கும்பலக்னம் செல்லக்கூடிய கும்பராசி கும்பலக்னம் செல்லக்கூடிய நண்பர்கள் நண்பரிடத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாரிடமும் வாக்கு கொடுக்காமல் இருப்பது நல்லது. குழந்தைகள் விஷயத்தில் சற்று கவனம் தேவை. உடல்நலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கால், அதிலும் முக்கியமாக கால் சம்பந்தப்பட்டது கவனமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அச்சய லக்னம் அச்சய ராசி மீன ராசி செல்லக்கூடிய நண்பர்கள் உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் புதிய தேடுதல் இருந்தால் அது உங்களை தேடி வந்து அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. விடாமுயற்சியுடன் இருக்கக்கூடிய நாள் இன்றைய நாள். சற்று பேச்சில் கவனமாக இருக்கும்போது எடுத்த காரியத்தில் நல்ல ஒரு வெற்றியும் லாபத்தையும் கொடுக்கக்கூடிய நாள் இந்த நாள். வெளிநாடு சம்பந்தப்பட்ட, வெளியூர் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய நாள் இந்த நாள். நன்றி.
நமசிவாயா.